இந்த சூறாவெல்லாம் முடிக்கின்றார். இந்த சூறாவுக்கு நாலு சிறப்புகள் இருக்கு. இந்த சூரத்துல் ஹஷருக்கு நான்கு சிறப்புகள் இருக்குது. முதலாவது சிறப்பு இமாம் ஸாலபி ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு மூலமாக யார் சூரத்துல் ஹஷரை ஓதுவாரோ சுவர்க்கம் நரகம் அர்ஷ் குருசி வானங்கள் பூமி விஷ ஜந்துக்கள் காற்று மேகம் பறவைகள் மிருகங்கள் மரங்கள் மலைகள் சூரியன் சந்திரன் மலக்குகள் எல்லோருமே அவருக்காக துவா செய்கிறார்கள், இஸ்திகுஃபார் செய்கிறார்கள். அந்த நாளையில் இந்த சூரத்துல் ஹஷரை ஓதிய நாளையில் மௌத்தானால் அவர் ஷஹீதாக மௌத்தாகுவார். முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இமாம் ஸாலபி யசீது ருக்காஷி மூலமாக அறிவிக்கிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி ஆயத் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த ஆயத்தை கடைசி வரை ஓதுகிறாரோ ஓதி அன்றிரவு மௌத்தானால் அவர் ஷஹீதாக மௌத்தாகிறார். மூன்றாவது சிறப்பு அஹ்மத் திருமிதி மஅக்கில் பின் யஸார் ரழியல்லாஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காலையில் மூன்று தடவை அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சொல்லுங்க, அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மூன்று தடவை ஓதி, மூன்று தடவை சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி ஆயத் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் தொடங்கி 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா அதில் இருக்கிறது, யார் ஓதுவாரோ அல்லாஹ் 70,000 மலக்குகளை சாட்டுகிறார் மாலை வரை அவருக்கு துவா செய்வதற்காக வேண்டி. அந்த நாளையில் அவர் மௌத்தானால் ஷஹீதாக மௌத்தாகுவார். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு அப்துல்லா பின் அம்ரதியல்லான் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் குர்ஆன படிச்சுட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூராக்களை ஓதிவா. அதற்கு அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் வயசு போயிட்டு எனக்கு அதெல்லாம் ஓத இயலாது, நாக்கும் கடினமாயிட்டு கல்பும் கடினமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா ஹாமீம் என்று தொடங்குமே, ஹாமீம் ஹாமீம் என்று அதில் ஒரு மூணு சூறாவை ஓதிக்கோ. அந்த மனிதர் திரும்ப அதே பதில சொன்னார், வயசு போயிட்டு யா ரசூலல்லாஹ் ஹாமீம் எல்லாம் ஓத இயலாது பாடமாக்க இயலாது. அப்போதான் நபி அவங்க சொன்னாங்க, அப்போ அந்த சப்பி ஹிஸ்ம சப்பஹ த தஸ்பீஹன்னு தொடங்குகிற மூணு சூறா அதை ஓதிக்கோ அப்படின்னாங்க. நெசாயி 10484 ஹதீஸ் இந்த ஹதீஸ். இந்த நாலு சிறப்புகளும் உள்ளடக்கிய சூறா தான் இந்த சூரத்துல் ஹஷர். இந்த சூரத்துல் ஹஷ்ருடைய விசேஷம் என்ன? எல்லா சூறாக்களும் விசேஷமானது, சூரா ஹஷ்ருடைய விசேஷம் என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா இந்த சூறால மட்டும்தான் வரும். எத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னா? 18. ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லாஹு என்று தொடங்கி 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது. கடைசி ஆயத்தை ஓதிப்பார். இது இந்த சூறாவுடைய விசேடத்தில் உண்டு. ரெண்டாவது விசேடம் என்ன தெரியுமா?
இந்த சூராவுடைய முதல் ஆயத்தும் கடைசி ஆயத்தும் ஒரே மாதிரி. முதல் ஆயத்து என்ன? يسبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. கடைசி ஆயத்து பாருங்க, يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. முதல் ஆயத்தும் கடைசி ஆயத்தும் இதே மாதிரி, ஒரே மாதிரி இந்த சூராவுடைய விசேடங்கள்ல உண்டு.